காய்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் தான் அவினாஷ். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, லட்சத்துல 10 கோழி மட்டும் அந்த மாதிரி முட்டை விடும். இந்த முட்டை பாத்தீங்கன்னா பெரிய முட்டை, இது வந்து நார்மல் முட்டை. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கரு இருக்கு. இந்த வீடு வந்து பின்னாடி போடுறேன். இது எதனால இப்படி நடக்குதுன்னா, நம்ம எப்படி மனுஷங்களை வந்து டிங்ஸ் பறக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு கரு இருக்கலாம், ரெண்டுக்கு மேலேயும் இருக்கலாம். உள்ள குடைச்சு பார்த்தா தெரியும். நாங்கள் பாஸ்வேர்டு பார்த்தோம், ரெண்டு தெரிஞ்சு, கூட ஒன்று சிறுசாக தெரிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து பொறிச்சாலும் அந்த குஞ்சு உயிர் பிடிக்காது. ஏன்னா ஒரு முட்டையில் ஒரு குஞ்சு மட்டும் தான் வரும். அதோட அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு அந்த ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு வர்றப்ப அது வந்து செத்துரும். அதனால் இது வந்து சாப்பிட்லாம், சாப்பிட தவிர்த்தா கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ரெண்டு கரு இருக்கலாம், ரெண்டு கரு டேஸ்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜிம்முக்கு வந்தோம். ஜிம்மில் இந்த மாதிரி முட்டை விட்டுருந்துச்சு. எங்கள் அண்ணன் தான் ஜிம் வச்சுருக்காரு. என்னோட முட்டை தான் இது பார்த்தீங்கன்னா, நார்மல் கோழி முட்டை. யாரு வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது வந்து நம்ம நார்மல் கோழி முட்டை. இது வந்து பெரிய ரெண்டு உள்ள ரெண்டு கரு இருக்கு. உடைச்சிடலாம் சொல்லுங்க பாருங்க. உடைங்கலாம் உள்ள கத்திர கரு இருக்கு. கெஸ்ட் பண்ணுங்க, டக்கு பார்த்து வலிக்க போகுது. ரெண்டு கறி உள்ள விளக்கு உள்ளக்கு வேறது இருக்கானே. என்ன சூப்பு போட்டு சொல்லு. அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போல சொன்னா கிடையாது. கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. இது வந்து ஒரே ஒரு முட்டை தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்துச்சு. இது அதிசயம். இது வந்து உலக அதிசயத்துல ரெண்டு கரு. அது வந்து என்ன சொல்றது? இட்லி ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. ஒரே மாடல் ரெண்டு கரு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு கோழி பாத்தீங்கன்னா ஒரு முட்டை விடாது, நிறைய முட்டை விடும். அப்படி விடுறப்ப கொஞ்சம் கேப் போட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சள் கரு உருவாகும். அப்போ கொஞ்சம் கேப் போட்டு அது வந்து வெள்ளைக்கரு உருவாகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு வந்து ரொம்ப ரேராக மஞ்சக்கரு வந்து ஒரே இதில் போகிறப்ப சேர்ந்து ஜாயின் ஆக போயிடும். அப்போ வந்து அந்த ரெண்டு கருக்கும் ஒரே வெள்ளை முட்டையாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான், பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரேராக நடக்கிறது. இது வந்து ரெண்டுன்றில் ரெண்டுக்கு மேலேயும் போகலாம். இது ரொம்ப ரேர். ஆனால் இதுதான் ஒரு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு அதிசயமாக ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்கு. நம்ம அப்படியே யூடியூப் எடுத்து போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் ரெகுலர் கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய அதிசயமான வீடியோலாம் போட்டுகிட்டே வருவோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். இதுவா குத்துனா தான் போவோம். உங்களுக்கு குத்தி தொலைங்க. Hey!